வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரே டிஸ்க்கு 8 GB அல்லது வந்து நார்மல் ஹை டெஃபினேஷன் 4 GB நீங்கள் வந்து 700 MB 400 MBக்கு வந்து குவாலிட்டி சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 700 MBலேயே நீங்கள் ஹை டெஃபினேஷனாக மாற்றலாம். அது எப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது பாருங்கள், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. நான் வந்து ஓல்டு வெர்ஷனுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷன் டவுன்லோடு அப்படின்ட்டு இருக்குது. அதில் வந்து நிறையா வெர்ஷன் இருக்குது. அதில் நான் சொல்கிற வெர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் 0.9.5 அப்படிங்கிற வெர்ஷன். இதில் பார்த்திங்கன்னா விண்டோஸு, மேக்கு, ஃபெடோரா இதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு விண்டோஸ் வெர்ஷனுக்கு தான் வேணும். பார்த்திங்க விண்டோஸ் வெர்ஷனில் ரெண்டு இருக்குது. அதில் சிஎல்ஐ, ஜிஓஐ இருக்குது. அதில் ஜிஓஐ அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது கிராஃபிக்ஸ்க்காக. அது ஜிஓஐ அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபினிஷ் போடுறது பாருங்கள் ரன் ஆகுது. இப்போ இதில் வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், சொல்ல சொல்ல நீங்கள் அந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து சோர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ ஃபைலை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ப்ளூரே டிஸ்க் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள். எந்திரன் அப்படிங்கிற மூவியோட ப்ளூரே டிஸ்க் இது. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் 8 GB இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம 700 MB வந்து குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டியில் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இருக்கிற குவாலிட்டியில் அப்படியே நம்ம 700 MB எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறோம். அதில் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபில்டர்ஸ்ன்னு இருக்குது, அதில் எது மாற்ற வேணாம். அடுத்த டேப் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ன்னு இருக்குது. இந்த வீடியோஸுங்கிற டேப்பில் தான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் சைஸுன்னு இருக்குது பாருங்கள். அந்த சைஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும், 700 MB வேணால் 700 கொடுத்துக்கலாம், 400 வேணும்னா 400 கொடுத்துக்கலாம். நான் 700 கொடுக்குறேன். இப்போ 2 பாஸ் என்கோடுங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. டர்போ ஃபஸ்ட் பாஸுங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆடியோ டேபுக்கு போங்க. இந்த ஆடியோ ஃபார்மேட்டில் பாருங்கள் 5.1 இருக்குது. இந்த ஆடியோ கோடில் வந்து இதே இருக்கட்டும், ஏஏசிஏ இருக்கட்டும். இதில் வந்து 6 சேனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் சப்டைட்டில், உங்களுக்கு சப்டைட்டில் ஃபைல் தனியாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தேவையில்லை. சாப்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே அதை எடுத்துக்கும். அதே போல் அட்வான்ஸ் ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா MP4 ஃபைலாக இருக்குது, MKV ஃபைலாக மாற்றிக்கோங்க. MKVனா கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபைல் வந்து எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரௌசர் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவியூங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை எந்த மாதிரி குவாலிட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அட் ப்ரிவியூங்கிறதுல வந்து 10 கொடுங்க. ஏன்னா 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் கார்டு வரும், அதனால் உங்களுக்கு குவாலிட்டி தெரியாது. 10 கொடுத்துட்டு டியூரேஷன் செகண்ட்ஸ் வந்து 30 கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ளே வித் விஎல்சி பிளேயர் அப்படின்னு கொடுத்தோன்னா கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அதாவது இப்போ வந்து கன்வெர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி வரும் அப்படிங்கிறத ப்ரிவியூ காமிக்கும். இந்த ப்ரிவியூ பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா 700 MB மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 GB மாற்றிக்கலாம். அப்படி குவாலிட்டி அதிகமாக இருக்குது அல்லது 400 MB மாற்றணும்னாலும் நீங்கள் 400 MB மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக விஎல்சி பிளேயரில் வந்து ப்ளே ஆகும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 GB நான் உங்களுக்கு காமிச்சேன். இது உங்களுக்கு அந்த 700 MB வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 GB கொடுத்துட்டு, அதாவது 1024 அந்த வீடியோ சைஸில் வந்து கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 GB ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு 400 MB வேணுனாலும் அந்த வீடியோ சைஸுங்கிற இடத்துலேருந்து 400 MB அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ப்ரிவியூ பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கன்வெர்ட் கொடுங்க. ஏன்னா வந்து கன்வெர்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், இப்போ வந்து ப்ளே ஆகுது. இது வந்து 8 GB ப்ளூரே டிஸ்க் வந்து நம்ம 700 MB மாற்றிடும். 700 MB மாற்றினா இந்த மாதிரி குவாலிட்டியில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்து ப்ரிவியூ மட்டும்தான். ப்ரிவியூங்கிறது உங்களுக்கு நம்ம கொடுத்தோம் பாருங்கள், அந்த 20 செகண்ட் தான் ஓடும். இது ஓகே, அந்த ப்ரிவியூ ஓகேன்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கோடிங் ஆகும். இது வந்து ஒரு 2 hours அது 2.5 hours ஆகும் கிட்டத்தட்ட. டைம் மூவியோட டைமே ஆகும் பார்த்தீங்கன்னா. முடிஞ்சதுக்கப்புறம் என்கோடிங் ஃபினிஷிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம்.